ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரிப்டோஃபிபீஸ். நம்ம கிரிப்டோஃபிபீஸில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது பார்த்திங்கனாக்கா, ஒரு மைன் பண்ணி கிரிப்டோ கரன்சியை ஃப்ரீயாக ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு சைட்டு. ஸோ இந்த சைட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா, நீங்கள் மைன் பண்ணி, அதாவது ஈஸியாக ஜஸ்ட்டு டெய்லி வந்து நம்ம மைன் பண்ணியே ஏர்ன் பண்ணிக்கலாம். இதுக்காக நம்ம ஸ்பெண்ட் பண்ண போகிறது ஜஸ்ட் 2 மினிட்ஸ் தான் டெய்லி, ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி மைன் பண்ணி ஏர்ன் பண்ணுறது மூலிமா இருக்கக்கூடிய நிறைய ஆப்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி ஆப்ஸ் இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா பிக் ப்ராஃபிட் கிடைக்கக்கூடியது. அண்ட் முக்கியமாக இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா, நீங்கள் எது செய்கிறீங்க வழியோ இந்த பாண்டெக்ஸ் அப்படின்றதையோ இந்த கேமி அப்படின்றதெல்லாம் வந்து மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள். அண்ட் பை நெட்ஒர்க் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் சரி, இது மூணுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். பெரிய ஒரு கேஷ் ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு பிக்கஸ்ட்டு ஒரு ஏர்ட்ராப் இது, ஓகேங்களா? ஸோ டெய்லி மைனிங் தான், டெய்லி ஒரு தடவை டெய்லி செக்இன் பண்ணணும், அந்த மாதிரியான ஒர்க் தான். ஸோ இது நான் ரிமைண்டும் அடிக்கடி வந்து பண்ணிகிட்ருக்கேன், ஓகேங்களா, டெலிகிராமில். ஸோ டெலிகிராம்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க, நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு டெலிகிராமில் கிடைக்கும், அப்டேஷன் ப்ரூஃப்ஸ் எல்லாமே கிடைக்கும். இப்போ நம்ம போடுற எல்லா ஏர்ட்ராப்ஸ் அண்ட் வீடியோஸ் எல்லோரது எல்லா அப்டேஷன்ஸும் உங்களுக்கு டெலிகிராமில் தான் நான் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ டெலிகிராமில் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி பார்க்கக்கூடியதும் பார்த்திங்கன்னா, ஒரு மைன் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு சைட்டு. ஸோ ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிளாகவே நம்ம வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் 2 செகண்ட்ஸ் வந்து டெய்லி நீங்கள் ஓப்பன் பண்ணி டெய்லி செக்இன், அது மட்டும் இல்லாமல் டெய்லி ஒரு தடவை போய் நீங்கள் கிளிக் பண்ணால் போகிறோம், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து காயின் வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ இதை பற்றியான ஃபுல் டீட்டெயில் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோஸ் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல்லையும் கிளிக் பண்ணுங்கள். ரெகுலராக வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். ஸோ அப்போ போடுற வீடியோஸை உடனே எடுத்து நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களால் வந்து சூப்பராக ஏர்ன் பண்ண முடியும். அண்ட் இந்த மாதிரியான மைனிங் சைட்லாம் எப்போ வேணால் க்ளோஸ் பண்ணுவாங்க. ஸோ ஃபஸ்ட்லேருந்தே நம்ம ட்ரை பண்ணும்போது நிறைய காயின்ஸ் கலெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். அவங்க அந்த லிஸ்ட் பண்ணி லான்ச் பண்ணும்போது நம்ம சூப்பராக வந்து பெரிய இன்கமாக எடுத்துக்கலாம், ஓகேங்களா? ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா, இந்த சைட் தான். ஸோ இந்த சைட்டில் எப்படி வந்து நம்ம ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு இது யூஸ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கான லிங்க்கை வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் போய் ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுங்கள். அண்ட் ஓப்பன் பண்ணவொடனே உங்களுக்கு ஃபஸ்ட் பேஜ் இப்படி தான் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த கூகுள் வித் சைன் அப்படின்ருக்கும், நீங்கள் உங்களோட கூகுள் அக்கௌண்ட்டில் லாகின் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இந்த பேஜ் தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம அந்த ரெஃபரல் கோட் ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா கிரிப்டோ ஃப்ரீபீஸ் அப்படின்ற நம்ம சேனலோட நேம் தான் ரெஃபரல் கோட். ஸோ அப்படி இல்லை அப்படின்னாலும் நீங்கள் அதை போட்டுக்கலாம். நான் அதை டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், அண்ட் டெலிகிராம்லேயும் கொடுக்குறேன். அண்ட் இதில் பார்த்திங்கன்னா உங்களோட யூசர் நேம் அண்ட் கம்ப்ளீட் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றத கொடுத்துட்டிங்கன்னா இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணவொடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடும், ஓகேங்களா? ஸோ இதில் வந்து மைன் பண்ணுற பேஜ் தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டே இருக்குது. கீழே பார்த்திங்க அப்படின்னா, இங்கே கெட் மைனிங் அப்படின்னு இருக்கும் பாருங்கள், மைனிங் பட்டன் சொல்லிட்டு இதை கிளிக் பண்ணவொடனே உங்களுக்கு மைனிங் வந்து ஸ்டார்ட் ஆகிடும், ஓகேங்களா? ஸோ இப்போ என்னோடய ஆப் வந்து நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்திங்க அப்படின்னாக்கா, நான் மைனிங் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு 20 hours, அது டெய்லி ஒன்ஸ் தான் நம்ம வந்து மைன் பண்ண போகிறோம், ஓகேங்களா? ஸோ டெய்லி ஒரு தடவை வந்துட்டு நீங்கள் இதில் மைனிங் கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம நிறைய ஆப்ஸ் ஏற்கனவே வந்து ரெகுலராக வந்து பண்ணிகிட்ருக்கோம், பட் மறந்துடுறீங்க அப்படின்னாலும் ஞாபகமாக பண்ணிக்கோங்க. பாண்டெக்ஸ் அண்ட் கேமி அதெல்லாம் ரொம்ப பெரிய இன்கம் கொடுக்கக்கூடியது, மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள். அண்ட் ரொம்ப முக்கியமானதை தனியாக நான் உங்களுக்கு லிஸ்ட் எடுத்து டெலிகிராம்லேயும் அப்லோட் பண்ணுறேன். அண்ட் இதுவும் அதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. இதுவும் ஒரு நல்ல இன்கம் கிடைக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு ஏர்ட்ராப் தான் இது, ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஏர்ட்ராப் எல்லாமே உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ரீ காயின்ஸ், ஃப்ரீ மைனிங் இந்த மாதிரி கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம நிறைய ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த காயின் பார்த்திங்க அப்படின்னா, எக்ஸா அப்படின்ற இந்த காயின் வந்து நம்ம கலெக்ட் பண்ண போகிறோம் இந்த சைட்டில். ஸோ இது வந்து செகண்ட் இதில் இருக்கிறதால கிட்டத்தட்ட 1 மில்லியன் மெம்பருக்கு மேலே வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க அப்படின்றதால நம்ம கொஞ்சம் மைனிங் வந்து கம்மியாயிடுச்சு. ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா 2x பூஸ்டர் அந்த மாதிரிலாம் ஆப்ஷன் இருக்குது, ஓகேங்களா? ஸோ உங்களோட மைனிங் ஸ்பீடு இன்னும் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா, ஒரு 2x பூஸ்டர் நீங்கள் கிளிக் பண்ணவுடனே ஒரு ஆட் வரும் உங்களுக்கு வரும். ஸோ அந்த ஆடை கம்ப்ளீட் பண்ணவுடனே உங்களுக்கு வந்து 2x பூஸ்டர், அதாவது எக்ஸ்ட்ராவாக பார்த்திங்க அப்படின்னா, இப்போ இங்கே மேலே 0.8 இருக்கு இல்லைங்களா, அடுத்து 0.16 அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஆட் ஆகிடும், ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல ஒரு வீடியோ தான் உங்களுக்கு வரும், அந்த வீடியோவை நீங்கள் கம்ப்ளீட்டாக பார்த்துட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த ஆடை முடிஞ்சவொடனே நான் க்ளோஸ் பண்ணிவிட்டேன். பார்த்தீங்கன்னா 1.6 எக்ஸா பர் அவர் அப்படின்னு வந்திருக்கு. ஒரு மணி நேரத்துக்கு 1.6 எக்ஸா காயின் வந்து நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ மிஸ் பண்ணாமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா, நீங்கள் டெய்லி செக்இன் கூட இருக்குது, ஓகேங்களா? ஸோ இந்த ஆப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு ஃபியூ மினிட்ஸ், ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் இதை நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு திருப்பி ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ க்ளோஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து இந்த டெய்லி செக்இன் வரும், ஓகேங்களா? ஸோ டெய்லி செக்இனில் ஏகப்பட்ட காயின் வந்து இதில் ஏர்ன் பண்ணலாம். ஃபஸ்ட் டே 10 காயின், அப்புறம் 20, 13 பார்த்திங்கன்னா, 40, 50, 60, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 8th டே அன்னைக்கு கிட்டத்தட்ட 9th டே அன்னைக்கு பார்த்திங்கன்னா 100 காயின், அதாவது கிட்டத்தட்ட 7, 8, 9 அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா டெய்லி 100 காயின் சொல்லி உங்களுக்கு வந்து ஆட் ஆகுது. ஸோ ஞாபகமாக டெய்லி செக்இன் பண்ணும்போது ஒரு நாளைக்கு 100 காயின் இதில் ஈஸியாக ஏர்ன் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ அது தானாக உங்களுக்கு வந்து உங்களுக்கு தனியாக அது வந்து பூஸ்டர் மூலிமா எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு ஒரு நாளைக்கு 24 காயின் அந்த ரேஞ்சுக்கு ஒன்று கிடைக்கும். அது இல்லாமல் இது 100 காயின் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம டெய்லி வந்து நிறைய காயின் வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். இதுக்கான உங்களுக்கு வந்து ரிமைண்டரும் நான் வந்து டெலிகிராமில் உங்களுக்கு கொடுக்குறேன், ஓகேங்களா?
ஸோ இந்த காயின் பார்த்திங்க அப்படின்னாக்கா விட்ரா பண்ணுற டீட்டெயில் வந்து இங்கே கீழே வாலெட் அப்படின்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா எக்ஸா விட்ரா அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லைங்களா, இதை கிளிக் பண்ணிக்கலாம். அண்ட் இதை கிளிக் பண்ணி வந்து நம்ம இதில் விட்ரா பண்ண முடியும். மினிமம் விட்ரா பார்த்திங்க அப்படின்னாக்கா கிட்டத்தட்ட 100 காயின் இதை விட்ரா பண்ணிக்கலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. நீங்கள் வந்து ட்ரஸ்ட் வாலெட்டுக்கு இதை ஈஸியாக விட்ரா பண்ணிக்க முடியும் ஓகேங்களா. ஸோ மேபி நீங்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா இதோட காண்டாக்ட் அட்ரஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த காண்டாக்ட் அட்ரஸை காப்பி பண்ணி நம்ம ட்ரஸ்ட் வாலெட்டில் டோக்கன் ஆட் பண்ணுவோம் இல்லைங்களா, அதேமாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் இதில் பிஎஸ்சி அட்ரஸ் வந்து நம்ம போடணும். ஒன்று இந்த எக்ஸா காயினை நீங்கள் ஆட் பண்ணி அந்த அட்ரஸ் போடலாம். அப்படி இல்லைனா ஸ்மார்ட் செயின் பிஎன்பி இருக்கு இல்லைங்களா, பிளாக் பிஎன்பி, அந்த அட்ரஸை BEP20 நம்ம ஜென்ரலாக எப்பயுமே ஆட்ரஸ் போடுற அந்த அட்ரஸையும் நம்ம இதில் போட்டுக்கலாம். ஏன்னா இந்த அட்ரஸும் அந்த எக்ஸாக நம்ம ஆட் பண்ணுற அட்ரஸும் கிட்டத்தட்ட ஒன்று தான் ஓகேங்களா. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ BEP20 அட்ரஸை நீங்கள் வந்து இதில் போஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே 100 காயின் ஏர்ன் பண்ணப்போ நீங்கள் விட்ரா கொடுங்க. கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ரெஸ் வாலெட் வரும். மேபி நீங்கள் விட்ரா பண்ணும்போது ஏதாவது சார்ஜஸ் பே பண்ணுற மாதிரி சொல்லியிருந்தாங்க அப்படின்னாக்கா அப்போ வந்து விட்ரா கொடுக்க வந்தீங்க ஓகேங்களா. ஸோ கொடுக்க வேண்டாம். நீங்கள் வந்து அப்டேஷன்ஸ் ஏதாவது வந்தது அப்படின்னா நம்ம அந்த நேரத்தில் விட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு எவ்வளோ காயின் உங்களால் இதில் கலெக்ட் பண்ண முடியுமோ கலெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நல்ல ஒரு பெரிய இன்கம் எடுக்கக்கூடிய ஏர்ன் ஆப்ஷன் வந்து இதில் கிடைக்க போகுது. ஸோ எந்த ஒரு ஆட்ரப்பையும் மிஸ் பண்ணிடாதீங்க, எல்லாமே ட்ரை பண்ணுங்கள். டெஃபினட்டாக நம்மளால் ஒன்று இல்லைனா ஒன்றில் வந்து நல்ல இன்கம் எடுத்துக்கலாம் ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ ஆப்ஷன் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.